வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எக்ஸாம்பிள் 9.43 பார்க்கலாம். Prove that integral 0 to infinity e power minus x into x power n dx is equal to n factorial where n is a positive integer. So இது வந்து நம்ம ஃபார்முலாவை இன்ட்ரோடக்ஷன் வீடியோல நம்ம படிச்சோம். அதுக்கான ப்ரூஃப் எக்ஸாம்பிள் சம்ஸ்ல பார்க்கலாம் அப்படி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. சோ அதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த இது ப்ரூஃப் பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேவா? சோ இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. சோ நெக்ஸ்ட் இப்ப வந்து நம்ம வந்து கொடுத்துருக்க இன்டெகிரல் வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னா i ஈக்குவல் டு எடுத்துக்கலாம். லெட் i இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் 0 டு இன்ஃபினிட்டி e power minus x into x power n dx னு இருக்குதா? ஒரு எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன் ஒரு அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் வந்துச்சுனாவே கம்பல்சரி நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஸோ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணோம்னா எதை யூன் சூஸ் பண்ணணும் எதை வீன் டிவின்னு சூஸ் பண்ணணும் நமக்கு தெரியறக்காக நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ணுவோம், ஐலேட் ரூல் யூஸ் பண்ணுவோமா? ஸோ ஐலேட் அப்படிங்கிறது ஏங்கிறது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் அண்ட் ஈங்கிறது எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன். ஸோ இதில் எது ஃபஸ்ட்டாக வந்திருக்குது எதை ஃபஸ்ட்டாக வந்திருக்குது அப்போ அது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் தான் நம்ம யூவை சூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் எக்ஸ் பவர் என்ன வந்து நம்ம என்ன சூஸ் பண்ணிக்குவோம் யூன் சூஸ் பண்ணிக்குவோம். இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து நம்ம என்னென்னு சூஸ் பண்ணிக்க போகிறோம் டிவின்னு சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே ஓகேண்ணே. இப்போ நம்ம எடுத்துக்கலாம் லெட் அதாவது யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என்னன்னு வந்துடும். இந்த பக்கம் டிவி இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு வரும். இந்த பக்கம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இந்த பக்கம் இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டியூ எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டிஎக்ஸ்னு வரும். அதாவது டியூ பை டிஎக்ஸ்னு வரும். அந்த டிஎக்ஸ் தான் நம்ம இந்த பக்கம் போட்டிருக்கோம். ஓகே ஓகேண்ணே. அடுத்து இந்த பக்கம் இன்டெகிரேட் பண்ணணுமா? ஸோ இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? டிவி இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா வி இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இ பவர் மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் ஒன் வருமா? இன்டெகிரேஷனாக எக்ஸ் ஒரு கான்ஷன் என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும். இப்போ இ பவர் மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் ஒன். இப்போ நமக்கு இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ்க்கான ஃபார்முலா எழுதிடலாமா? இன்டெகிரல் யூ டிவி இஸ் ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெகிரல் விடியூ. ஸோ இதே இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸோட ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா ஐ என் இஸ் ஈக்குவல் டு யூவி எக்ஸ் பவர் என் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் ஒன். ஸோ எக்ஸ் பவர் என் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் ஒன். ஓகேவா? ஓகே, யூவி இதுக்கு இங்கே ப்ராக்கெட் தேவையில்லை. மைனஸ் ஒன் மைனஸ் இன்டெகிரல் வி டியூ வியோட வேல்யூ இ பவர் மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் ஒன் இன்ட்டு டியூ டியூவோட வேல்யூ என்னது என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டிஎக்ஸ்னு வருதா? இந்த ஹோல் லிமிட் ஒட்டுக்கா போட்டுக்கலாம் 0 டு இன்ஃபினிட்டி. ஓகேவா? இப்போ இந்த மைனஸ் வேல்யூ எடுத்துடலாமா? ஸோ மைனஸ் எக்ஸ் பவர் என் இ பவர் மைனஸ் எக்ஸ் இதுக்கு தனியாக நான் லிமிட் போட்டுக்கிறேன், இதுக்கு தனியாக லிமிட் போட்டுக்கிறேன் 0 டு இன்ஃபினிட்டி. இந்த மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிருமா? இந்த என் கான்ஸ்டன்ட் வெளியில் வந்துருமா? இன்டெகிரல் 0 டு இன்ஃபினிட்டி எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அல்லது இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் கூட எழுதிக்கலாம். இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டிஎக்ஸ்னு இருக்குது. இப்போ இங்கே பாருக்கண்ணே எக்ஸ் பவர் என் இதுக்கு நம்ம லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். லிமிட் எக்ஸ் பவர் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணணும். ஸோ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? எக்ஸ் பவர் இன்ஃபினிட்டி இன்ட்டு இ பவர் மைனஸ் பி இதோட வேல்யூ தான் நான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் நான் கண்டுபிடிச்சி சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லா பிட்டாஸ்க்கும் அப்ளை பண்ணி அதாவது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் பவர் அண்ட் இ பவர் மைனஸ் எக்ஸோட வேல்யூ 0. இதை வந்து நம்ம வந்து எப்படி இதோட வேல்யூ 0 வந்துச்சு அப்படிங்கிறது தெளிவாக வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்குங்க. ஸோ இதுக்கு வந்து அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ அதாவது இப்போ மைனஸ் எக்ஸ் ஸோ இப்போ மைனஸ் இன்ட்டின் போட்டேன் இப்போ மைனஸ் எக்ஸ் எக்ஸ் பவர் அண்ட் இன்ட்டு இப்போ மைனஸ் எக்ஸோட வேல்யூ என்னது 0. இங்கே அப்படி தான் எனக்குது எக்ஸ் பவர் அண்ட் இப்போ மைனஸ் எக்ஸ் அப்பர் லிமிட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி நம்ம போட்டிருக்கோம். அப்போ அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறப்ப இ எக்ஸ் பவர் என் இப்போ மைனஸ் எக்ஸோட வேல்யூ என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இங்கே தான் நம்ம பார்த்தோமே இதோட வேல்யூ வந்து 0. ஓகே ஓகேண்ணா. ஸோ அதை அப்ளை பண்ணுறப்ப 0 ஆயிரும். ஓகே, அடுத்து லோவர் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா 0 இன்ட்டு எனிதிங் 0 தானே? இப்போ 0 வேல்யூ 1 வந்துடும். பட் 0 இங்கே 0 போடுறப்ப 0 ஆயிருமா? ஸோ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணாவும் 0 தான் வருது, லோவர் லிமிட் அப்ளை பண்ணாவும் 0 வருது. ஓகேவா? இது வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் இங்கே வந்து 0 அப்படிங்கிறது அதாவது இதோட வேல்யூ எப்படி ஃபார்முலான்ல இதோட வேல்யூ எப்படி 0 ஆச்சுங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அங்கே பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸ் ஃபஸ்ட் அப்போ இதோட லிமிட் அப்ளை பண்ணியாச்சு, இது ஃபுல்லாகவே 0 ஆயிடுச்சு. அடுத்து இதை பாருங்கள் ப்ளஸ் என் இந்த இதையும் இதையும் கம்பேர் பண்ணுங்கள். இது வந்து ஐ என்னன்னு எடுத்துக்கலாம். இது என்னென்னு எடுத்துக்கலாம் ஐ என் ஏன்னா எக்ஸ் பவர் என்ன இருக்கனால ஐ என்னன்னு எடுத்துக்கங்க. இங்கே என்ன இருக்குது பாருங்க, அதே சேம் டிட்டோ அப்படியே இருக்குது. ஒன்றே ஒன்று என்னென்னா எக்ஸோட பவர் வந்து 1 குறைஞ்சிருக்குது, எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 வந்திருக்குது. அப்போ இதை நான் என்னென்னு எடுத்திருக்கேன் ஐ என்னென்னு எடுத்திருக்கேன். அப்போ இதை என்னென்னு எடுக்கலாம்
n minus 1 எடுத்துக்கலாமா இந்த ஹோல் டம் நான் என்ன எடுக்க போறேன் i n minus 1 சோ n into i n minus 1 வருது ஓகே ஓகேனா i n ஓட வேல்யூ என்ன வந்திருக்குது n into i n minus 1 திரும்ப இந்த i n minus 1 க்கு இதோட ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க n ன்னு இருந்துச்சுன்னா n into i n minus 1 வருது சரி 5 இருக்குனு வெச்சுங்க அப்ப என்ன வரும் 5 into i 4 னு வருமா திரும்ப i 4 எப்படி எழுதலாம் 4 into i 3 னு எழுதலாமா i3 எப்படி எழுதலாம் 3 into i2 னு எழுதலாமா இப்படி குறஞ்சிட்டே வருமா சோ அதே மாதிரி தான் இங்க அப்ளை பண்ண போறோம் n into n minus 1 into i n minus 2 னு எழுதலாம் இப்படி நீங்க குறச்சிட்டே வந்தீங்கன்னா n into n minus 1 into n minus 2 into i n minus 3 னு வரும் இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு ஃபைனலா எதில வந்து முடியும் அப்படிን பாத்தீங்கன்னா 3 into 2 into 1 into i not ல வந்து முடியும் இது எதோட வேல்யூ i n ஓட வேல்யூ கிளியரா இப்போ i not ஓட ஆன்சர் என்ன நம்ம கண்டுபிடிச்சோம்னா நமக்கு i னோட வேல்யூ ஈஸியா கண்டுபிடிச்சலாமா இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் மட்டும் பாருங்க n ல இருந்து 1 வரைக்கும் மல்டிப்ளை பண்றீங்க n n minus 1 n minus அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறஞ்சிட்டே வருது 3 into 2 into 1 இத ஃபுல்லா நம்ம என்ன எழுதலாம் இந்த ஃபுல் டம் இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கறத இத ஃபுல் டம் நாம என்ன சொல்லலாம் n ஃபேக்டோரியல் சொல்லலாமா கண்ணு அப்ப திஸ் கேன் பிட் நஸ் n ஃபேக்டோரியல் into i not எது அவர் வேல்யூ i n ஓட வேல்யூ இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணனும்னா இதோட வேல்யூ n ஃபேக்டோரியல் நம்ம ப்ரூவ் பண்ணனும்னா i not ஓட வேல்யூ என்ன வரணும் 1 வரணும் 1 வரதா நாம செக் பண்ணிரலாமா இப்போ i not அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா i n னா n x பவர் n ஓட வேல்யூ இங்க n இருந்துச்னா i n போடுறோம் அப்ப இங்க i 0 இருந்துச்னா இங்க x ஓட பவர் என்ன வரணும் 0 வரணுமா அப்ப அதல போடுங்க இன்டகிரல் 0 to infinity e power minus x into x power 0 dx னு வரும் எனிதிங் பவர் 0 இஸ் 1 அப்ப நமக்கு என்ன வந்துரும் இன்டகிரல் 0 to infinity e power minus x e power minus x into dx னு வரும் ஓகே வைக்கنا e power minus x இன்டகிரேட் பண்ணீங்கன்னா என்ன வரும் e power minus x by minus 1 வரும் லிமிட் 0 டு இன்ஃபினிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் e பவர் மைனஸ் x மைனஸ் வெளிய எடுத்துட்டேன் சோ e பவர் மைனஸ் x லிமிட் 0 டு இன்ஃபினிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு 1 e பவர் x னு கூட எழுதிக்கலாம் 1 e பவர் x லிமிட் 0 டு இன்ஃபினிட்டி உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறேன் அவ்வளவுதான் சோ மைனஸ் 1 e பவர் இன்ஃபினிட்டி மைனஸ் 1 e பவர் 0 சோ e பவர் 0 ோட வேல்யூ 1 சோ 1 1 வந்து 1 1 இன்ஃபினிட்டி e பவர் 1 e பவர் இன்ஃபினிட்டி e பவர் இன்ஃபினிட்டி ஓட வேல்யூ என்னது இன்ஃபினிட்டி அதாவது e பவர் மைனஸ் 3 னே கூட நீங்க அப்ளை பண்ணலாம் பண்ணலாம் ஓகேவா e பவர் மைனஸ் 3 ோட வேல்யூ 0 அப்ப இது 0 ஆயிரும் இது 1 ஆயிரும் சோ மைனஸ் ஆஃப் 0 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1 னு வருது இது i not ஓட வேல்யூ தேர்ஃபோர் i n இஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் into 1 னு வரும் which is equal to n ஃபேக்டோரியல் itself சோ திஸ் இஸ் அவர் ரிக்வயர்ட் ஆன்சர்